வணக்கம் எல்லாருக்கும். மாஸ்டர் மைண்ட் ஃபிலிம்ஸ் மார்க்கண்டேன்ற படம் தயாரிக்கிறாங்க. எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் தான். பெப்சி விஜயன் மாஸ்டர் எங்கள் அப்பா, அவர் தயாரிக்கிறார். அப்புறம் இயக்கிறார் அவர் தான். அந்த படத்தில் நான் கதாநாயகன் அறிமுகமாகிறேன். படம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வயலண்ட் லவ் ஸ்டோரி இந்த படம். இந்த படத்தில் அவன் கேரக்டர், அந்த ஹீரோவோட கேரக்டர் எப்படின்னா, தன்னையே தன்னை அவன் தேடுற ஒரு கேரக்டர். ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்து நல்லபடியாக ஆதரவு தரணும்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. It's a new beginning, it's a new era. As the days, months, years go by, I get better and better. I'm aiming high, aiming high, aiming high, higher than the highest level. இந்த கதையினுடைய களம் ஒரு வித்தியாசமான ஒரு களமாக தேவைப்பட்டது எனக்கு. அது ஒரு மூங்கில் காடு, மலை சார்ந்த மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடுலன்னா அதுக்கு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாக இருந்தது. நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்க, இந்த லொக்கேஷன் அவ்வளோ இங்கே இருக்குது. மகாராஷ்டிராவிலேருந்து வரக்கூடிய அந்த நதி, அந்த பெரிய ரிவர் தான் கடைசியில் வந்து ராஜமண்டியில் வந்து பெருசாகும். அதாவது பெரிய ரிவராக கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஆழம் உள்ள ஒரு பெரிய ரிவர். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சுலபமாக எல்லா போட்டுகளும் போக வர வசதிகளெல்லாம் உண்டு. இந்த வசதி இல்லாத இடத்திற்கு, அதாவது ஆந்திராவையும் தாண்டி ஒரிசா பார்டரை நோக்கி உள்ளுக்குள்ளே போய் அந்த காட்டுக்குள்ளேயே தங்கி படம் எடுக்க வேண்டும். அதுதான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தேவைப்பட்டது எங்களுக்கு. அதில் நடிகர்களை எல்லாம் நான் முதல்ல நான் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இவர் என்னுடைய மகனாக இருந்தாலும் அவர் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், மெயினாக அருமைக்குரிய அன்பு தம்பி திரு சந்தானம் அவர்கள், பாலாசிங், பெரிய கருப்பு தேவர், நம்ம லக்ஷ்மண் பாவா லக்ஷ்மண், முத்துக்கால, கிட்டத்தட்ட ஒரு 50 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இங்கேருந்து, நாடக நடிகர்கள், நிவேதிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு, இப்படி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி இப்படி ஒரு ஒரு கஷ்டமான சூழலில் போய் எடுக்க போகிறோம், இதுக்கு உங்களுடைய உதவிகள் இருந்தால் தான் இந்த ஒரு நல்ல படமாக அமையும் இது அப்படிங்கிறத சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மீட்டில் உங்களுக்கு அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க, சந்தானம் சாரெல்லாம் படகுல காரில் போய் அங்கேருந்து ஒரு படகுல குறுக்கால போய் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள டிராக்டரில் சாமான்கள் எல்லாம் கேமரா கேமரா ஜிம்மி ஜிப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு மிச்ச பேர் எல்லாம் நியர்லி 5 கிலோமீட்டர்ஸ் வாக் இன் டு த ஃபாரஸ்ட். நான் அதை ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே போய் அனலைஸ் பண்ணி அங்கே இருக்க இடம் கட்டி லைட்மேன்ஸில் இருந்து அவங்களுக்கு ஒரு பிளாக்கு, வரக்கூடிய டான்சர்ஸ் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு பிளாக்கு, அப்படியே டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டருக்கு, அதை ஃபைட் மாஸ்டர் நான் தான் வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு பிளாக்கு, சந்தானம் சார் இப்படி ஆர்டிஸ்டுங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிளாக்கு. அந்த காட்டுக்குள்ள கரண்ட்டை கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டது ரொம்ப கஷ்டமான மோட்டரெல்லாம் அந்த அடித்து அவ்வளவு சௌகரியத்தை எல்லாருமே அதை சொன்னாங்க, இவ்வளோ ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கை கொடுத்தீங்க, இந்த காட்டில் கூட மெஸ்ஸை கொண்டு வந்த அவ்வளோ தூரத்தில் வச்சு எல்லாருக்கும் நல்ல முறையில் அவங்க திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக பண்ணாதான். நான் ஒரு தொழிற்சங்க தலைவனாக இருந்துட்டு நாளைக்கு அதுவே நாளைக்கு யாரும் தவறாக பேசிடக்கூடாது என்ன என்ற ஒரு பயம் முதல்ல. அதனால தான் யாராக இருந்தாலும் எந்த தொழிலாளிகளுக்கு அன்றாண்ட காசையை கொடுத்து அவருடைய வேலைகளை பண்ணணும்னு. அதே போல் பிரமாதமாக நம்ம ஜிகே சார் இந்த வில்லேஜை உருவாக்கி கொடுத்து அந்த காட்டுக்குள்ளே படகுகளை ஒன்றா கட்டி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படகு தெரியும், அது ஒரு 3 நாள் படகு. இப்படி யாருமே வாழ்க்கை நாங்கள் ஷூட்டிங் போகணுன்னாலே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் ஒரு லொக்கேஷன் பிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி 2 மணி நேரம் திரும்பி வரணும், 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு போய்டும்.
6:30 ஸ்டார்ட் பண்ண 7:30 8:30 9:00 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம். எகெயின் கிளைம்பிங் அப் மேலே போய் பிடிச்சி எடுத்து அந்த லொக்கேஷனை அந்த க்ரீனரி மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூங்கிலோட நம்ம மனிதர்களுடைய சுவாசம் பட்டாலே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வெர்ஜன் லொக்கேஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு போய் அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய சூழல். அதற்காக ஒட்டுமொத்த யூனிட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல முறையில் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போகிறது, வதைவர் பாடிக்கிட்டு வர்றது, ஆனால் அந்த கஷ்டங்கள் மறக்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் அது, அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி ஒரு அந்த மூங்கில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கதை, அந்த மூங்கில் பேக்ரவுண்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த மூங்கிலை நம்பி, அந்த மூங்கிலில் இருக்கிற அந்த விவகாரத்தை நம்பி, அதில் ஒரு ஹீரோ எப்படி அதில் என்ட்ரு ஆகிறான், அவன் சூழல் எந்த சூழலில் அவன் என்ட்ரு ஆகிறான், அவன் யார் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல். ஒரு இன்ட்ரமேஷன் வரைக்கும் ஒரு எந்தவித ஒரு வில்லனிசமும் இல்லாமல் ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேஸுக்கு அப்படி நம்மளை கூட்டு போன மாதிரி இருக்கும். அந்த லொக்கேஷன் ஆகட்டும், கதைக்களம் ஆகட்டும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கும், ரியல் கிளாமிட்டிஸ் இருக்கும். அதே போல் ஒரு இந்த ஃப்ளட்டு ஒன்று சீன் எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏன்னா நாங்கள் போகிறதே தண்ணியில், அதில் மழை வேணும், ப்ரொப்பல்லர் வேணும், அதுக்கெல்லாம் வேணும்னா இங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் ஃபயர் இன்ஜினெல்லாம் அதை கட் பண்ணி எடுத்து அந்த மோட்டர்லாம் எடுத்து மறுபடியும் இந்த போட்டில் போட்டு இதெல்லாம் ட்ராவல் பண்ணி இந்த ப்ரொப்பல்லர்லாம் ட்ராவல் பண்ணி அதை கூட தனியாக முழுசாக ஏற்ற முடியாதனால எல்லாத்தையும் பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து லொக்கேஷனில் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி ஏற்பாடு பண்ணும்போது ஒரிஜினலாகவே அந்த இடத்துல மழை வந்து மேகமூட்டங்கள்லாம் அவங்களுக்கு பிரமாதமாக அந்த எபிசோடு வந்தது. நிச்சயோட ஆண்டனுடைய கருணையும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இந்த படத்துக்கு நிறைய இருக்கிற காரணத்தால் அந்த காட்சி ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக மிகவும் அற்புதமாகவும் அங்கே வந்தது. அது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீல் இன்டர்மிஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷம்லேருந்து கிடைக்கும் அந்த படத்தில். அதுலேருந்து எப்படி போகுது கதை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய நோக்கம். அது ஒரு ஹீரோயிக்காக ஒரு ஒரு இதுவாக அப்படி கொண்டு போய் அப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே ஒரு காமன் மேனாக கொண்டு போய் எப்படி அவர் பண்ணார் அப்படிங்கிறத நாம் சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா தமிழில் நான் இயக்குவது முதல் படம் இது. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 477 படங்களை முடித்திருக்கேன் ஆஸ் எ ஃபைட் மாஸ்டராக, கிட்டத்தட்ட 6 படங்கள் இயக்கியிருக்கேன். இந்த 477 படங்களில் நான் எவ்வளோ படம் இன்னைக்கு கடை 401 படங்கள் அதில் வெற்றி படங்கள் இருக்குது. அந்த 401வது வெற்றி படம் தான் தபாங்க இந்த ஹிந்தி படம். என்னை நானே நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்கு போராடி போராடி எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு தடவையும் ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஆகட்டும் எத்தனை வந்து ஒவ்வொரு தடவையும் 6 அவார்டு வாங்கிட்டு வந்துடுவேன் பாம்பேலேருந்து. அது பழக்கமாகி போச்சு, ஹேபிட் ஆகி போச்சு எனக்கு. அதனால் அந்த வெற்றிக்கு எவ்வளோ உழைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து யோசித்து எடுக்கணும். அதே மாதிரி என் உள்ளுக்குள்ளே ஒரு தாகம், தனியாத தாகம் இருந்தது. என்னுடைய தாய்மொழியில் என்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம், அதற்கு காரணங்கள் வேறு எதுவாகனா இருக்கட்டும், ஆனால் எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத, நான் என்ன வெளியில் போய் என்ன சம்பாரித்து இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி சுபாஷ் கைலேருந்து என்னை கதை திறந்து வாங்கன் வா சல்மான் கான்லேருந்து அத்தனை பேரும் என்னை வாரி அணைச்சி எத்தனை பேர் பண்ணாலும் என் தாய் என்னை உச்சி முறந்தா போல் ஆகுமா அப்படின்னு என் தாய் எனக்கு தமிழ் வந்து என்னை வந்து நீங்களெல்லாம் வந்து பாராட்டும்படியான ஒரு படத்தை எடுக்கணும், அந்த பாராட்டுதலில் நான் வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த, அதுவும் முக்கியமாக என்னுடைய மகனை ஒரு ப்ரெசன்டேஷன்ன்றது ஒரு நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதால அவரை மிகவும் அதனால் அவர் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் அவருக்கு ஏற்பட்டது, நிறைய அடிபட்டது. அடிபட்டதுன்னா சாதாரணமான அடிகள் இல்லை, அதெல்லாம் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கதையாக சொல்லணும். காலில் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருந்தார். அவர் ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இங்கெல்லாம் எரிஞ்சு போய், இதெல்லாம் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கூட இங்கெல்லாம் ஃபில்தி காயம் அப்படியே இருக்கும் இந்த இடத்துல, எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படியே ஃபயர். சரி கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ணால் தானே சரியாக வரும்ன்றதுக்காக கடுமையான உழைப்பாளி அவர். அந்த உழைப்புக்கு நிச்சயமாக பலன் இருக்கும், நீங்கள்லாம் அதற்கு உதவி செய்வீர்கள் நம்பி ஒரு நல்ல படத்தை எடுத்து முடித்து வந்திருக்கிறேன். இதை கூடிய விரைவில் திரைக்கு ஏற்றும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு
செய்வேன். அதற்கு உங்கள் மேலான ஆதரவுல தரணும். சந்தானம் சார் இவங்கெல்லாம் அந்த அந்த பண்ண ஹெல்ப் இன்னும் கண்ணு முன்னாடி போய் அது அதுக்கு அதில் அழைச்சிட்டேன் நான். உண்மையாக சொன்னால் இந்த படத்தினுடைய கதாநாயகி வந்து பேங்காக்கில் அந்த பொண்ணு ஒரு சூப்பர் ஸ்டார், பேர் பிங்கி. அவங்க ஒரு பெரிய மாடல், இன்னும் அமெரிக்காவிலேருந்து கான்சர்ட்டில் எல்லா கான்சர்ட்டும் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்கள போய் இந்த கதையை சொல்லி அந்த கதையை கேட்டு அவங்க இது முக்கியமான விஷயம்னா இது ஒரு வைலண்ட் லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரியை எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வைலண்ட் லவ் ஸ்டோரி, அதில் அந்த அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அந்த பொண்ணு பண்ணாங்க. அவங்க வந்து ஒன்றுக்கு நாலு தடவை வந்து பண்ணாங்க. அதாவது எனக்கு ஒரு தடவை அடிபட்டு, நான் ஹாஸ்பிட்டலில் தமாங் டைமில் எனக்கு அடிபட்டு பிரெயினில் ப்ளீடிங் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு உண்மையிலேயும் சில நேரத்தில் இருந்து பண்ணிச்சு கொஞ்சம் பெருமையாக கூட இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இங்கே கவலைக்கிடமாக இருக்கும்போது வேறு வழியே இல்லை, ராஜேந்திர மாஸ் டேட்டு, அந்த பொண்ணு வந்திருக்கு, ஒரு வழியே இல்லை, ஒரு சாங் எடுக்கணும் போது அந்த வழியை உள்ளே வச்சுக்கிட்டு கூட போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தார் இவர். ஸோ அந்த பொண்ணுக்காக, அந்த பொண்ணு ஐயோ பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் என்று தான் ரொம்ப சொன்னேன். பட் ஃபோர் டைம்ஸ் த கேர்ள் கேம், ரியலி தேங்க்ஃபுல் டு ஹர். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் பேசியிருக்கிற தமிழ், ஆனால் அதுக்காக உண்மையிலே கஷ்டப்பட்டோம். ஹீரோவும் போய் அங்கே ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க டயலாக். அதுக்கப்புறம் நான் ஒரு மாதம் உட்காந்தேன், போய் டயலாக் மாடுலேஷன்ஸு எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர, யாருமே நீங்கள் ஒரு ஸ்டில் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கொடுத்துருங்க அந்த ஸ்டில்ல பாருங்கள். யாரும் அவர்கிட்ட இந்திய பொண்ணு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் அவளை இதுன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா ஸ்பஷ்டமாக தமிழ் பேசுகிற மாதிரி அவளை அழகாக கற்றுக் கொடுத்து அருமையாக எடுத்திருக்கு. அதே போல் எல்லா இந்த நிவேதிதான்ற ஒரு பொண்ணும் ஒரு கேரக்டர், ஃபஸ்ட் ஆஃபில் வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்மையுள்ள ஒரு கேரக்டர், ஒரு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கு அந்த பொண்ணும் வந்து. ஒரு ஷீஸ் நாட் அ ஹீரோயின் பட் ஒரு டேலண்டட் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாலாசிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம்லி. அவர் நான் பார்த்து எவ்வளோ படங்களில் வந்து நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் ஒரு ஒரு இதை போய் அப்படி தொட்டிருக்காரு அப்படிங்கிறத நல்லா சொல்ல முடியும். அதே போல் நம்மளுடைய நன்றியை நான் ரொம்ப பலமாக தெரிவிச்சுக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னா ஸ்ரீஹரி. அவர் வந்து தெலுங்கில் ஹீரோவாக பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு ஆள். ஆனால் அவருடைய நான் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நான் நிறைய இது பண்ணேன்னு சொல்கிற ஒரே காரணத்திற்காக என்னுடைய படத்தில் அவர் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணார். அது ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பிரகதி நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணவங்க அத்தனை பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்திற்கு உழைத்த அத்தனை நல்லுள்ளங்கள், என்னுடைய கேமராமேன் சசிகுமார், சாண்டனியா, அதே போல் எங்களுடைய ஆர்ட் டைரக்டர்ஸு, ரைட்டர் ஸ்கிரிப்ட் நம்ம டயலாக் ரைட்டர் கோபி அவர்கள், மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு அவர்கள் நல்ல அற்புதமான நான்கு பாடல்களை அஞ்சு பாடல்களை கொடுத்துருக்காரு. நல்ல மாதிரி பாடல்கள் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்வையாகத்தான் வந்திருக்கிறது. ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இது வந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களும், எங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ஈவன் லைட்மேன்ஸ் கூட, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அந்த இடத்துல வந்து கூட்டிக்கிட்டு போனாங்க, அந்த இடத்துல எனக்காக உதவி செய்தார்கள் என்பதை நினைக்கும் போது நிச்சயமாக நான் மெய்சில் இருக்கிறேன். இந்த இதன் வாயிலாக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லக்கூட கடமைப்பட்டிருக்கேன். அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். இதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர்கள் மூன்று பேர் இருக்கார்கள். அந்த பிள்ளையார் சுழி யார் யார் என்று அடுத்த இதில் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் மொத்தமாக சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க இல்லாமல் இது மூவ் ஆயிருக்குமான்றது எனக்கு தெரியாது. அதனால் அவர்களுக்கு முதல்ல நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அந்த பிள்ளையார் சுழி யார் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அதையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஆகவே உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்கறது என்னென்னா, ஓட்டு இல்லை, என் பையனுக்கு நீங்களுடைய ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் கேட்குறேன். தயவுசெய்து அதை பண்ணி ப்ரமோட் பண்ணி நீங்கள் உற்சாகப்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல மாதிரி கொண்டு வரணுன்றது உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.